பெண்கள் என்ற வீதியில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரம், பாதுகாப்பு, மீள்குடியேற்றம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற ரீதியில் வடமாகாண பெண்கள் குரல் அமைப்பின் ஊடாக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றோம். அந்த வகையில் இலங்கையில் மனித உரிமை பாதுகாப்பு இன்மையே இங்கு வாழ்கின்ற மக்கள் என்ற ரீதியில் தொடர்ச்சியாக நாங்கள் எதிர்நோக்கி வருகின்றோம். குறிப்பாக நீரியல் வளங்கள், நில வளங்கள், சுற்றாடல் போன்ற வளங்கள் வளப்பகிர்வுகளில் அரசாங்கம் மற்றும் மக்களுக்கு இடையிலே உள்ள சமூக ஒப்பந்தம் மீறப்படுவதுடன் அதன் மூலம் மனித உரிமை மீறல்கள் நடைபெறுகின்றது. அதிலும் வடபகுதியில் தேசிய பாதுகாப்பு என்ற ரீதியில் மக்களின் காணிகள் விடுவிக்கப்படாமை மற்றும் காணி அபகரிப்பு, இராணுவ மயமாக்கல், இராணுவ சோதனை தடுப்பு அரண்கள், மக்கள் மீள்குடியேற்றப்படாமை போன்றவை இங்கு வாழ்கின்ற மக்களாகிய நாம் பெரும் சவாலையே எதிர்நோக்குகின்றோம். தற்காலத்தில் பொருட்களின் விலை அதிகரிப்பு, எரிபொருட்களின் விலை அதிகரிப்பு, சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கை, இந்திய இழுவை மடி எமது கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபடுகின்றமை, பெண் தலைமைத்துவ குடும்பங்களின் வாழ்வாதாரம், போதைப்பொருள் பாவனை, சமிர்த்தி கொடுப்பனவுகள் சரியான முறையில் கிடைக்கப்பெறாமை போன்ற சவால்களையும் மக்களாகிய நாம் எதிர்நோக்குவதுடன் நாட்டின் பொருளாதார கொள்கை, நாட்டின் புதிய சட்டம் மற்றும் சட்ட மூலங்கள், சர்வதேச உடன்படிக்கைகள் மூலம் வடபகுதி மக்களாகிய நாம் பல இன்னல்களை எதிர்நோக்குகின்றோம். அதிலும் நாட்டின் முதலீட்டை அதிகரித்தல் என்ற ரீதியில் மக்களின் கருத்துக்கள் கவனத்தில் கொள்ளப்படாமை, மக்களின் எதிர்ப்பையும் மீறி சில திட்டங்கள் நடைபெற உள்ளது. மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை மின்சார உற்பத்தி, விடத்தல் தீவு இறால் பண்ணை, கனிய மண் அகழ்வு, கிளிநொச்சி மாவட்டத்தில் கடல் அட்டை பண்ணை, பொன்வழி கிராமம் டோக்கியோ சீமெந்து தொழிற்சாலை திட்டம், யாழ்ப்பாண மாவட்டத்தில் மயிலட்டி துறைமுக அபிவிருத்தி, அத்துடன் நாட்டின் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கின்ற செயற்பாடுகளும் நடைபெறுகின்றது. முல்லைத்தீவு மாவட்ட குருந்தூர் மலை விவகாரம், திட்டமிட்ட மகாவலி குடியேற்றங்கள், யாழ்ப்பாண மாவட்டத்தில் தையிட்டி திச விகாரை போன்ற பல்வேறு பிரச்சனைகளை வடமாகாண பெண்கள் என்ற ரீதியில் எதிர்நோக்குகின்றோம். ஆகவே வடமாகாண பெண்கள் குரல் என்ற ரீதியில் மேற்கூறப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதனை, மனித உரிமைகள் பாதுகாக்க வேண்டும் என்பதே எமது தாழ்மையான வேண்டுகோள். இந்த வேளையில் நாங்கள் இதை கேட்டு வணக்கம். என் பேர் சதீஸ்வரன். நான் தேசிய மீனவத் தொழிலத்தின் கிள்ளஞ்சி மாவட்ட இணைப்பாளர். இன்று நேற்றைய தினம் மனித உரிமை தினம். அதனை ஒட்டி இன்று வடமான பெண்கள் என்ற ரீதியில், குறிப்பாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பெண்கள் என்ற ரீதியில், பாதுகாப்பு, வாழ்வாதாரம், உள்குடியேற்றம் என்ற துணைப்பொருளிலே பெண்கள் குரல், வடமான பெண்கள் குரல் செயற்பட்டு வருது. அந்த வகையில் இந்த தற்காலத்தில் இலங்கையில் பொருளாதார நிலைமையும், இலங்கையில் காணப்படுகின்ற மனித உரிமைகளோடு தொடர்புடைய பொருளாதார, சமூக, அரசியல் மற்றும் காரணிகளை அடிப்படையாக கொண்டு, குறிப்பாக இந்திய மடிகள் வருக மற்றும் சட்டவிரோத மீன்பிடி மற்றும் பொருட்களின் விலையேற்றம், எரிபொருளின் விலையேற்றம், இதோடு மக்களிட காணிகள் அகவரிப்பு, காணி விடுவிக்கப்படாமல் இருக்கின்றது, மற்றது படையினற்ற பரன்கள் இந்த பகுதிகளில் அதிகரித்து வருகின்றது, மற்றும் இது தொடர்ச்சியாக இந்த காலப்பகுதியில் காணப்படுறது. குறிப்பாக திட்டங்கள், அபிவிருத்தி திட்டங்கள் என்ற ரீதியில் பொன்னாவளியில் ஏற்பட இருக்கின்ற சிமெந்த தொழிற்சாலை, அதே மாதிரி மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற கனியமன் அகழ்வு மற்றும் மன்னார் மாவட்டத்தில் காணப்படுகின்ற ராழ்பண்ணையால் ஏற்படுகின்ற பாதிப்புகள், காற்றலை மின்சாரம் போன்றவையும், அதை தவிர நல்லிணக்கத்தை சீர்குலைக்கின்ற செயற்பாடுகளும் தற்காலத்தில் வடபகுதியில் குறிப்பாக நடைபெறும். அந்த வகையில் தைலிட்டி பிகாரை விவகாரம், அதே மாதிரி முல்லைத்தீவு குருந்தூர் மலை, அதே மாதிரி திட்டமிடப்பட்ட குடியேற்றங்கள், மொஹாலி திட்டங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில், இவ்வாறு திட்டங்கள் தொடர்ச்சியாக வடபகுதி மக்கள் என்ற ரீதியில் எதிர்நோக்கி வருகின்ற இந்த செயற்பாடுகள் தொடர்ச்சியாக ஒரு நாட்டினுடைய நல்லிணக்கத்தையும், ஒரு நாட்டினுடைய சமூக ஒப்பந்தத்தையும், சமூக நீதியையும் கேள்விக்குறியாகின்ற நிலப்பை காணப்படுகின்றன. ஆகவே இந்த செயற்பாடுகள் எதிர்காலத்தில் களையப்பட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு இந்த மக்கள் வாழ்வதற்கு சூழ்ச்சமான ஒரு எதிர்காலத்துக்கு இந்த நாட்டின் அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்றதும் குறிக்கொள்ள விரும்புகின்றோம். ஜெயசித்ரா, வடமாகாண பெண்கள் குரல் அமைப்பினுடைய சேர்த்துட்டு பொறுப்பாளராக இருக்கிறேன். என்னென்னு சொன்னால், நாங்கள் இந்த மனித உரிமை தினத்தில் வந்து மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படாமல் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த வகையில் வந்து வடமாகாண பெண்கள் குரல் என்ற சார்பில் பாதுகாப்பு, மீள்குடியேற்றம், வாழ்வாதாரம் பிரதான பிரச்சனைகளாக கருத்தில் கொண்டு, அதே நேரத்தில் அடிப்படை உரிமைகள் பிரச்சனைகள் சார்ந்து கடல் அட்டை பண்ண பிரச்சனை தொடர்பாகவும், மற்றது சட்டவிரோத மீன்பிடி முறைகளாலேயும் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதே நேரத்தில் மன்னார் மாவட்டத்தில் இந்த காற்றாலை மின்சக்தி அந்த உற்பத்தி ஏற்பாடுகளாக
ஆலயம் மற்றும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற அந்த ஒரு எண்ணக்கருத்திலையும், அதே நேரத்தில் முறையற்ற சமத்திய பயனாளிகள் மற்றது நிலம்பெறு திட்டங்களில் வந்து தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு அநீதிகள் நடக்கின்ற அந்த சந்தர்ப்பங்களையும் வைத்துக்கொண்டு இந்த மக்களுக்கு சரியான தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் வடமாகாண ஆளுநருக்கும் மற்றது அரசாங்க அதிபருக்கும் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கும் இந்த மகஜரை கையளிக்கிறதுக்காக அந்த வடக்கு கிழக்கில் சேர்ந்து வடமாகாணத்தில் முல்லைத்தீவு கிளிநொச்சி மன்னார் யாழ்ப்பாணம் சேர்ந்து அதில் இருந்த பிரதிநிதிகள் தான் இன்றைய நாளில் கலந்து கொண்டு இந்த மகஜரை கையளிக்கிறது தீர்மானித்திருக்கின்றோம். இப்போ அதே நேரத்தில் ஆளுநர் இல்லாத காரணத்தினால் அவருடைய செயலாளர் பெற்றுக்கொள்வதாகவும் இப்போ அவரோட போன் தொலைபேசி அழைப்பில் ஏற்பட்டு தான் கதைச்சண்டைக்கு முடிவு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கணும். இப்போ அவர் இதில் வந்திருக்கணும். நாங்கள் அந்த இதில் கதைச்சி என்னென்று சொல்லியிருக்கோம். இல்லை இப்போ என்னென்று அவர் மகஜர் வேண்டியக்கில் தான் என்னென்று தெரியும். அவர் என்ன சொல்கிறாருன்றது தான் தெரியுமா.